இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் வேலூர் கடலூர் விழுப்புரம் திருவண்ணாமலை ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை நெல் வயல்களில் முறையான வடிகால் வசதியை மேம்படுத்தி வயல்களில் நீர் தேங்காதவாறு பார்த்துக்கொள்ளவும் மேலும் பயிர்களுக்கு உரம் இடுவது மற்றும் பூச்சி மருந்து தெளிப்பினை மழை உள்ள நாட்களில் தவிர்க்கவும் அறுவடை செய்த பயிர்களை நனையாமல் உயரமான இடங்களுக்கு மாற்றி தார்பாய்களை கொண்டு மூடவும் பழமரங்களில் புகும் வகையில் கிளைகளை கழித்துவிட வேண்டும் பலத்த காற்று வீசத் தொடங்குவதற்கு முன் முதிர்ச்சி அடைந்த தேங்காய் மற்றும் இளநீர் காய்களை அறுவடை செய்ய வேண்டும் பலத்த காற்று வீசுவதால் கால்நடைகளை மரங்களுக்கு கட்டி வைத்தல் அறவே கூடாது கொட்டகைகளில் மின்சார வயர்கள் மற்றும் போர்டுகள் சீராக உள்ளதா என்று சரிபார்க்க வேண்டும் தொடரும் வேளாண் ஆலோசனை நேரத்தில் இன்றைய தாவரம் மா பழப்பயிர்களில் ஒன்றான மா சாகுபடிக்கு நல்ல வடிகால் வசதி கொண்ட செம்மண் ஏற்றதாகும் சிந்து அல்போன்சா பையூர் ஒன்று மல்கோவா செந்தூரம் சப்பட்டை பெங்களூரா நீலம் ஆகிய ரகங்கள் மா சாகுபடிக்கு ஏற்ற ரகங்களாகும் நிலத்தை மூன்று முதல் நான்கு முறை நன்கு உழ வேண்டும் பின்பு ஒரு மீட்டர் நீளம் அகலம் ஆழம் உள்ள குழிகளை செடிகள் நடுவதற்கு பதினைந்து நாட்களுக்கு முன்னர் வெட்ட வேண்டும் ஒட்டுக்களை குழிகளின் மத்தியில் நட வேண்டும் செடிக்கு செடி ஆறு முதல் பத்து மீட்டர் வரை அடர் நடவு முறையினை அல்போன்சா பங்கனப்பள்ளி மல்லிகா போன்ற ரகங்களில் பின்பற்றலாம் குழி ஒன்றுக்கு பத்து கிலோ தொழுபுறம் மற்றும் மேல் மண் நன்கு கலக்கப்பட்டு குழியின் முக்கால் பாகம் வரை மூட வேண்டும் செடிகள் நன்றாக வளரும் வரை அடிக்கடி நீர் பாசனம் செய்ய வேண்டும் பயறு வகைகள் நிலக்கடலை காய்கறிகள் முதலியவற்றை மாம்பழம் காய்ப்புக்கு வரும் வரை ஊடுபயிராக பயிரிடலாம் மார்ச் முதல் ஜூன் வரை அறுவடை செய்யலாம் ரகத்திற்கேற்பவும் நடப்படும் இடைவெளிக்கேற்பவும் மகசூல் மாறுபடும் மேலும் விவரங்கள் பெற www.agritech.tnau.ac.in என்ற இனையதலத்தை பார்க்கவும் இனி வருவது வேலான் சந்தை இன்றைய வேலான் சந்தையில் தாராபுரம் உழவர் சந்தையில் காய்கறிகளின் இன்றைய விலை நிலவரம் கத்தரிக்காய் ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் வெண்டைக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் அவரைக்காய் ஒரு கிலோ நாற்பது ரூபாய்க்கும் புடலங்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சுரைக்காய் ஒரு கிலோ பத்து ரூபாய்க்கும் பாகற்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் பீர்க்கங்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் மாங்காய் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் முருங்கைக்காய் ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் கொத்தவரை ஒரு கிலோ இருபத்தி இரண்டு ரூபாய்க்கும் சின்ன வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பெரிய வெங்காயம் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பச்சை மிளகாய் ஒரு கிலோ இருபத்தைந்து ரூபாய்க்கும் தக்காளி ஒரு கிலோ பன்னிரெண்டு ரூபாய்க்கும் இஞ்சி ஒரு கிலோ நாற்பத்து ஐந்து ரூபாய்க்கும் பரங்கிக்காய் ஒரு கிலோ பதினெட்டு ரூபாய்க்கும் பூசணிக்காய் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் தேங்காய் ஒரு கிலோ நாற்பத்தைந்து ரூபாய்க்கும் முள்ளங்கி ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் சேனைக்கிழங்கு ஒரு கிலோ முப்பது ரூபாய்க்கும் உருளைக்கிழங்கு ஒரு கிலோ ஐம்பத்தைந்து ரூபாய்க்கும் கேரட் ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் பீட்ரூட் ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் முட்டை கோஸ் ஒரு கிலோ முப்பத்தைந்து ரூபாய்க்கும் சௌசௌ ஒரு கிலோ இருபது ரூபாய்க்கும் கீரைகள் கட்டு ஒன்று மூன்று ரூபாய்க்கும் கறிவேப்பிலை கட்டு ஒன்று ஐந்து ரூபாய்க்கும் கொத்தமல்லி கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் புதினா கட்டு ஒன்று எட்டு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்பட்டது இனி வருவது வானிலை முன்னறிவிப்பு உழவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு தமிழகம் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் பெரும்பாலான இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்ய வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு பலமான காற்று மணிக்கு எழுபது முதல் தொண்ணூறு கிலோமீட்டர் வேகத்தில் தென் தமிழக கடலோர பகுதி மன்னார் வளைகுடா மற்றும் குமரி பகுதியிலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள் இத்துடன் இன்றைய வேளாண் செய்திகள் நிறைவடைகிறது